ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா எல்லா வீடியோஸ்கிலயே ஒரு கமெண்ட் கேக்குறீங்க, அதாவது வந்துட்டு வெட்டுக்கள் பத்தின டீடைல் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. வெட்டுக்கள் வந்துட்டு நிறைய பேர் ஏமாத்துறாங்க. நானும் உங்ககிட்ட நிறைய வீடியோஸ்ல நான் சொல்லிட்டேன். என்னன்னா அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு கரெக்டான வெட்டுக்கள் வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு டைம் கரெக்டா அனுப்புறாங்க, இன்னொரு டைம் தப்பா அனுப்புறாங்க. அப்புறம் வந்து நம்மளுக்கு அங்கிருந்து லாரி எடுத்துட்டு வரதுல பாத்தீங்கன்னா நாங்க எடுத்து 1.5 இயர்ஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா 1800 சம்திங் ஏதோ போட்டிருந்தாங்க. அது என்ன டன் கணக்கா என்னன்னு தெரியல, அது வந்து அவ்வளவு போட்டிருந்தாங்க. ஆனா இப்போ வந்து எடுத்துட்டு இருக்காங்க இன்னொருத்தங்க கிட்ட, அவங்க பாத்தீங்கன்னா இப்பவே வந்து 1700 or 650 தான் போடுறாங்க. அப்ப எங்களுக்கு அப்பவே வந்து அவங்க அவ்வளவு ஏமாத்தி இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கல் பாத்தீங்கன்னா சம்டைம் ஒரு நாடவை நல்லா கல்லா வருது. ஃபர்ஸ்ட் நாங்க எடுத்த கல் பாத்தீங்கன்னா வெரி குட் குவாலிட்டி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் நாங்கள் ஸ்டார்டிங்ல எடுத்த கல் வந்து அவ்வளோ குவாலிட்டியான கல். அதுக்கப்புறம் அப்படி அப்படியே படிப்படியா பாத்தீங்கன்னா குவாலிட்டியே ரொம்ப மோசம். ஒரு ஆள் நீங்க அங்க இருந்தோ இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த ஊர்ல இருந்தோ நம்ம ஏத்தி விடுறப்பெல்லாம் அங்க ஆள் இருந்து அப்படி ஏத்தி விட்டா மட்டும்தான் இதுல வந்து நம்ம மிஸ்டேக் இல்லாம இது பண்ண முடியும். கல் வந்து குவாலிட்டி கம்மியா இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா வெடிச்சுக்கும். நம்மளோட செங்கல் செவர் வந்து பூசினீங்கனாலுமே வெடிக்கும் தெரியுமா, காம்பவுண்ட் வரலாம். அந்த மாதிரி குவாலிட்டி கம்மியா இருந்ததுன்னா வெடிச்சுக்கும். அதனால வந்துட்டு உங்களுக்கு நல்லா அந்த கல்லை பத்தின குவாலிட்டி தெரிஞ்ச ஆளுக்கு அங்க இருந்தாங்கன்னா மட்டுமே நீங்க வந்து அங்க வந்து வெட்டுக்கல் எடுங்க. மத்தபடி வந்து வெட்டுக்கல் வெறும் 40 ரூபா தானே 30 ரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா கட்டுரு வந்து அது வெடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்துட்டு குவாலிட்டிங்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். ஏன்னா அது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அது பொறி பொறியா போற மாதிரி ஆயிருது. குவாலிட்டி ரொம்ப கம்மியா இருக்குது. அதாவது வந்து ஒரு நல்ல விளைஞ்சுகள்னா தான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குது. விளையாத கல் அப்படின்னு சொன்னா சீக்கிரமா உடஞ்சிருது. ஜஸ்ட் அந்த சுத்தியில் இப்படின்னு தட்டணுனே உடையுது. ஏன்னா ரெண்டு குவாலிட்டி கல்லுமே நான் வந்து பாத்திருக்கேன். அதனால வந்துட்டு நான் வந்து நம்பர் கொடுத்து என் பேர் அந்த இடத்துல நான் கெடுத்துக்க விரும்பல. அது இல்லாம நீங்க யாருகிட்ட வெட்டுக்கல் எடுத்தாலுமே அந்த ஊர்ல உங்களுக்கு ஆள் இருக்கணும். அவங்க வந்து நம்ம கல் ஏத்தி விடுறப்ப அங்க நம்ம நின்று நம்ம பாக்கணும். அப்படி இருந்தா மட்டுமே நீங்க வெட்டுக்கல் எடுங்க. இல்ல அப்படின்னா தயவு செஞ்சு வெட்டுக்கல் எடுக்கவே வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அங்க நாங்க எடுத்த ரெண்டு மூணு இடத்துலயுமே வந்து பயங்கரமான நாங்க ஸ்ட்ரகிள் ஆனோம் அந்த இடத்துல எல்லாம். நான் அதனாலதான் வந்து அவங்க நம்பர் எல்லாமே நான் கொடுக்கல. எனக்கு வந்து பெருசா அங்க இருந்து வெட்டுக்கல் அனுப்புறவங்களோ அவங்களோட மேல ஒப்பீனியன் 0% தான் இருக்கு. மத்தபடி நம்ம ஊர்ல கல் வேலைப்பாடுகள கருங்கல் வேலைப்பாடு செஞ்சாங்களே 100% நல்ல ஆளுங்க அவங்க எல்லாருமே. ஸோ அவங்க நம்பர் நான் கொடுத்துருக்கேன். நீங்க நீங்க சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சொல்றப்ப கூட ஓகேங்கக்கா செஞ்சு தரேங்கக்கா இப்படிதானக்கா இதை ஆல்டர் பண்ணி தரேங்கா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஆல்டர் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இதைத்தான் பண்ண முடியும் இப்படிதான் இதுதான் அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துலயுமே அவங்க பேசல. நம்மளோட குவாலிட்டி எல்லாத்தையுமே நம்ம கிட்ட தெளிவா சொல்லிக்கிட்டு தான் சொல்றாங்க. நம்ம அப்பதுக்கப்புறம் அப்டேட் போட்டோ அப்டேட் நம்மளுக்கு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இல்ல நம்ம என்னதுக்கானாலும் நம்ம நேரில் போய் நின்று அந்த இடத்துல நம்ம பார்த்துட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி எல்லா ஃப்ரீடமே அங்க கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து எலக்ட்ரீஷியன் பிளம்பர் அதுக்கப்புறம் வந்து காம்பவுண்ட் வால் வந்து செஞ்ச கட்டின கொத்தனார் அவங்க எல்லாமே ஒரு தங்கமான ஆளுங்க. நீங்க இந்த பிளம்பர் எலக்ட்ரீஷியன் அவங்க வந்து எங்க நீங்க கூப்பிட்டீங்கனாலும் அவங்க வந்து உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுப்பாங்க. வெரி கிளீனான ஒர்க்கு. அதுக்கப்புறம் வந்து காம்பவுண்ட் வந்துருந்து இங்க இருக்கிற ஒரு கொத்தனார் ஒரே ஒருத்தரே தான் வேலை செஞ்சாரு. எங்க காம்பவுண்ட் அவ்வளவு பெரிய காம்பவுண்ட் வேலை ஒருத்தரே தான் வேலை செஞ்சாரு. அவருமே வந்து ஒரு 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 இடத்துல இங்க வந்து இந்த இடத்துல நான் ஏமாத்திட்டாரு நான் என் மனசெல்லாம் நான் நினைக்கவே இல்லை. ஸோ இவங்க நம்பர் மட்டும் தான் நான் ஷேர் பண்ணுவேன். மத்த இருக்கிற வந்த எல்லா ஆளுமே வந்துட்டு எப்படியெல்லாம் ஏமாத்தலாம் அப்படிங்கிற ஆளுங்க மட்டும்தான் உள்ள வந்திருந்தாங்க. அந்த ஓடு போட்டது அவெல்லாம் வந்து ஒஸ்ட் வெரி அதாவது ஒஸ்ட்லயே ரொம்ப ஒஸ்ட். அந்த ஏமாத்தினதுக்கெல்லாம் வந்து கடவுள் கண்டிப்பா தண்டனை கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவெல்லாம் பண்ணிட்டு போனா. ஏன்னா அந்த ஓடு போட்டதும் கூட கரெக்டா ஓடே போடல. நாங்க ஒரு டைம் மறுபடியும் பிரிக்க சொல்லி மறக்கட்டா நாங்க மறுபடியும் அந்த இதெல்லாம் அடிக்க சொல்லி ஆனா நாங்க நல்லா வேலை கத்துக்கிட்டோம். எல்லா வேலையும் பர்ஃபெக்டா கத்துக்கிற அளவுக்கு நாங்க கத்துக்கிட்டோம். ஸோ அதனால நீங்க ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து ஓடு போட்டவங்கள நம்பர் அவன் பக்கா ஒண்ணுமே தெரியாது 0. நாங்க தான் எல்லாத்தையுமே நாங்க சொன்னோம். ஸோ அந்த ஆளோட நம்பர் நான் எந்த இடத்துலயுமே ஷேர் பண்ண மாட்டேன். எங்க வீட்டை அதனாலதான் சொன்னேன். எங்க வீட்டை கட்டி யார் நான் இதை செஞ்சா அப்படின்னு சொன்னாலும் இந்த 4 ஆளுகளை தவிர மத்த எல்லாருமே 0 தான். சோ நீங்க வந்துட்டு அந்த யாரையுமே நீங்க நம்ப வேண்டாம் அப்படிங்கறத நான் சொல்லுவேன்.